டாக்டர், இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னாலே வந்து மக்கள் ரொம்பவே பயப்படுவாங்க இல்லையா? அதுவும் இப்போ மூளை அறுவை சிகிச்சை அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மூளை அறுவை சிகிச்சை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? அறுவை சிகிச்சை எல்லாரும் பயப்படுவாங்க. சர்ஜரி இல்லாமல் ஏதாவது பண்ணுங்கள் டாக்டர் தான் கேட்பாங்க. பட் சில கட்டிகள், சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சர்ஜரி இல்லாமல் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் மூளை அறுவை சிகிச்சையும் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டெக்னாலஜியெலாம் வந்ததுக்கப்புறம் மற்றவருக்கு என்ன ரிஸ்க்கு அதே தான் மூளைக்கும் இருக்குது. என்னென்ன நம்ம பார்த்தோன்னா, பிரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கன் நம்ம நேக்கடையில் பண்ண முடியாது. மற்ற உறுப்புக்கு நம்ம பார்க்குற மாதிரி இது வந்து மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். ஏன்னா ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நரம்பு நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரிசர்வ் பண்ணணும். அதில் வந்து நம்ம வந்து யூஸ்வலி யூஸ் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் இல்லாமல் இன்றைக்கி வந்து மேபி ஒரு ஹெட் இன்ஜுரி வேணால் நம்ம சர்ஜரி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். பட் மோல் பிரெயின் சர்ஜரினாலே வித்தவுட் மைக்ரோஸ்கோப் வி கேன் நாட் ஆப்ரேட். மைக்ரோஸ்கோப்புங்கிறது என்னென்னா, இப்போது மைக்ரோஸ்கோப் அந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு முடி கூட ஒரு பெரிய கயர் மாதிரி மேக்னிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணி எவ்வளோ டெப்த்னாலும் நம்ம வந்து அதை மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். அந்த மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கப்புறமா அந்த சைட் எஃபெக்ட்ஸ், அந்த மூளையோட சர்ஜரியோட சேஃப்டி ரொம்ப 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 அட்வான்ஸாக வந்திருக்கு. நம்ம இப்போது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியெலாம் நம்ம இப்போது குடலெல்லாம் நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ரொம்ப காமன். அதே மாதிரியே பிரெயின்லேயும் இப்போ மினிமலி இன்வேசிவ் கீ ஹோல் சர்ஜரிஸும் நிறைய இப்போ பிரெயினுக்கு வந்திருக்கு. நிறைய நேரங்களில் கட்டி மூளையை கட்டி வந்து நம்ம ஸ்கல் திறக்காமல் மூக்கொழியாகவே நம்ம போய் எண்டோஸ்கோப் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில கட்டிகள் அப்படி பண்ண முடியலன்னா நம்ம சின்னதாக சிறு ஒரு ஹோல் மாதிரி போட்டு கண்ணுக்கு மேலே இந்த சூப்பர் ஆர்பிட்டல் கீ ஹோல் அந்த மாதிரியும் நம்ம வந்து போகலாம். இப்போ இந்த நேவிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் முன்ன மாதிரி நாங்கள் ஃபுல் ஓப்பனிங்லாம் பண்ணுறதில்ல. எங்கே நமக்கு வேணுமோ அங்கே மட்டும் சின்னதாக ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஹேர் ஷேவிங், முன்னாடிலாம் வந்து பிரெயின் சர்ஜரினா வந்து ஹேர் ஷேவ் பண்ணுவோம் மட்டும் அடிப்போம், இப்போ அதுவே கிடையாது. ஈவன் நார்மல் ஹேரில் தான் இப்போது முடியை கட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பிரெயின் சர்ஜரிஸ்க்கும் வந்துட்டுருக்கு. ஸோ மற்ற உறுப்புக்கு என்ன எவ்வளோ சேஃபாக பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்ம பிரெயினுமே சேஃபாக சர்ஜரி பண்ணிக்கலாம். நிச்சயமாக டாக்டர். அடுத்து வந்து கதிர்வீச்சு மூளையை எந்த அளவுக்கு பாதிக்குது டாக்டர்? நான் சொன்ன மாதிரி சில மூளை கட்டி வந்து வளராமல் இருக்கணும்னு நம்ம கண்டிப்பாக கதிர்வீச்சு கொடுக்கணும். இல்லைனா நம்ம இன்றைக்கி சர்ஜரி பண்ணியிருப்போம், ஒரு 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ திரும்ப கட்டி வளர்ந்துருக்கலாம். ஸோ வந்து நம்ம கட்டியை எவ்வளோ சேஃபாக எடுக்கிறோம் அதே மாதிரி முக்கியம் அந்த கட்டி திரும்ப வளர விடாமல் தடுக்கிறது. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி கீமோதெரப்பி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பிரெயினுக்கு. ஸோ மூளை கட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சர்ஜரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இஸ் ரேடியேஷன். சில கட்டி வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஆகணும், அதுதான் வந்து நம்ம தடுக்கும். பட் நான் சர்ஜரியில் எப்படி இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம், ரேடியேஷன்ஸ்லேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லை, இப்போ நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோம், இப்போலாம் ரொம்ப குறுகி மாதிரியே ரேடியேஷன் அப்படி தான். முன்னாடிலாம் வந்து ஸ்கேட்ரிங்ஸ், இப்போ ரேடியேஷன் வந்து நமக்கு இப்போ கட்டி இங்கே இருக்குது, நம்ம ரேடியேஷன் இங்கே தான் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே ரேடியேஷன் கொடுத்தாலும் அது மற்ற பிரெயினுக்கும் நார்மலாக செலக்டிவாக இல்லாமல் மற்ற பிரெயினுக்கும் போய் அந்த ரேடியேஷன் ஸ்பில் ஆகி அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடி. ஆனால் இப்போது அந்த ரேடியேஷன் மிஷின்ஸே வந்து நல்ல அட்வான்ஸ் மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு. ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, அந்த கன்ஃபார்மல் ரேடியேஷன்னா நமக்கு எங்கே ரேடியேஷன் கொடுக்கணுமோ மற்ற இடத்துக்கு ஸ்பில் ஆகாமல் நம்ம கன்ஃபார்மெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இப்போ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் டெக்னாலஜி. இப்போ நம்ம எங்கள் சென்டரில் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரோட்டான்கிறது இப்போ தான் ஏஷியாலே ஃபஸ்ட்டு நம்ம அந்த அப்போலோ யூனிட்டில் தான் இருக்குது. அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கதிர்வீச்சு. அது எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது மொத்த கதிர்வீச்சு ஜென்ரலாக கதிர்வீச்சுனாலே ஃபோட்டான்ஸ், ப்ரோட்டான்கிறது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கட்டி இங்கே இருக்குது, நம்ம வந்து ஒரு ரேடியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்டு அந்த ரேடியேஷன் வந்து எக்ஸிட் டோஸும் இருக்கும் நார்மல் ரேடியேஷனில். அப்போ வந்து இப்போ கட்டி இங்கே தான் இருக்குது, ஆனால் இங்கே நார்மல் செல்ஸ் எல்லாம் இருக்கும்போது, முக்கியமான செல்ஸ் இருக்கும்போது ரேடியேஷன் இங்கே தான் ஸ்டாப் ஆகாது, இங்கேயெல்லாம் ஸ்பில் ஆகிட்டு தான் போகும். அப்போ இதோட நரம்பு கொஞ்சம் செயல்பாடு குறைய வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கட்டி நம்ம க்யூர் பண்ணலாம். இப்போ இப்போ நம்ம க்யூர் ஆகி அவங்களுக்கு கேன்சர் சர்வைவர் அப்படின்னு சொல்கிறோம். சர்வைவ் ஆகி அவங்க பழைய மாதிரி எல்லார் மாதிரியும் இருக்காங்களான்னா இதுதான் அவங்களோட டிசைட் பண்ணும். இப்போ எந்த அளவுக்கு ரேடியேஷன் கொடுத்தா அதோட பாதிப்பு என்ன, அது ஃப்யூச்சரில். இப்போ ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து நமக்கு எங்கே வேணுமோ அங்கே அதோட ஸ்டாப் ஆகிடும், ஸ்பில் ஆகாது ரேடியேஷன். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அதனால் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து கொஞ்சம் ரேடியேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு எல்லாமே கட்டி பிரெயினுக்கு போகாது, நார்மல் பிரெயினுக்கு எல்லாமே கட்டியில் டெபாசிட் ஆகும்போது. ஸோ நான்
க்யூரபிள் இல்லாமல் சில கார்டோமாஸ் அப்படிங்கிற கட்டியெல்லாம் நார்மல் ரேடியேஷனில் க்யூர் பண்ண முடியாது. அதெல்லாம் ப்ரோட்டான் கொடுத்தா தான் நல்லா க்யூர் ஆகும். ஓகே டாக்டர், இது வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டா போதுமா, இல்லை இத்தனை செட்டிங்ஸ் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா டாக்டர் அந்த கட்டியை கரைக்கிறது? ஜென்ரலாக பார்த்தோன்னா பெரும்பாலான சமயங்களில் ரேடியேஷன் வந்து 6 weeks கொடுப்போம். அதாவது சில கட்டிகள் வந்து சிங்கிள் டோஸ் கொடுக்கலாம், சிலது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். இப்போது சில கட்டிகளுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ கிளையோமா மெனிஞ்சம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிங்கிள் ஸ்டேஜாக நம்ம கொடுக்க முடியாது. ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு இருக்குது, அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு காதுக்கு பின்னாடி கட்டி இருக்குது, வெஸ்டிபுலர் சோனமா இல்லை கேவரஸ் சின்னதாக ஒரு இடத்துல கட்டியே விட்டுருக்கோம், அது வந்து பினைன் டியூமர் அப்படின்னா நம்ம வந்து அது காமா நைஃப் ஸ்டீரியோடாக்டிக் சைபர் நைஃப் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி மூலமாக சிங்கிள் டோஸில் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணலாம். பட் இப்போ ஒரு கிளையோமா நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துருக்கோம், அந்த ஃபீல்டு நிறைய இருக்குன்னா அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு ரெகுலர் ரேடியேஷன் தான் கொடுக்கணும். ரெகுலர் ரேடியேஷன் பார்த்தோம்னா 6 weeks கொடுப்போம். ஓகே, அதாவது 30 கரண்ட் டெய்லி இல்லை, மண்டே டு ஃப்ரைடே, அதாவது வாரத்தில் 5 நாள், அந்த சாட்டர்டே சண்டே பிரேக் இருக்கும், அது நார்மல் செல்ஸ் ரிக்கவர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு 6 வாரம் 30 கரண்ட். ஸோ இதுதான் நார்மல் ரேடியேஷன் டோஸ் அந்த ஷெட்யூல். அது ஃபோட்டானுக்கும் பொருந்தும் ப்ரோட்டானுக்கும் அது பொருந்தும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ரேடியேஷன் டைப் இருக்கு இல்லையா, இதுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்வான்ஸ் டைப் சொன்னீங்களே, அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். அதுதான், ஸோ நம்ம வந்து அந்த அந்த கதிர்வீச்சு ஸ்பில்லேஜ், ஓகே, அந்த இப்போ ப்ரோட்டான் கொடுக்கும்போது அந்த நார்மலில் இருக்கிற நரம்போட ஸ்பில்லேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் நில். ஸோ அதனால் வந்து நம்ம ஹையர் டோஸ் கொடுக்கலாம், பக்கத்தில் நல்ல இம்பார்ட்டன்ட் நரம்பு இருந்தால் கூட நம்ம வந்து அதை நம்ம பாதுகாத்து, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு உள்ள பிரெயின் டியூமர், இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு பிரெயின் டியூமர் சர்ஜரி பண்ணுறோம், அவங்க வந்து ஒரு க்யூர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படி நம்ம நினச்சோம்னா அவங்களுக்கு ரெகுலர் ரேடியேஷனுக்கு பதிலாக நம்ம ப்ரோட்டான் கொடுக்குறது நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா அந்த கேன்சர் சர்வைவர்ஷிப் அந்த குழந்தைங்க பெருசாகி நார்மல் சொசைட்டியில் எல்லார் மாதிரியும் இருக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம். ஆனால் சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் சைட் எஃபெக்ட்னால அந்தளவுக்கு அவங்க இல்லாமல் போகலாம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம சர்ஜிக்கல் சைட் எஃபெக்டாலும் இருக்கலாம், மோர் இம்பார்ட்டண்ட்டு ரேடியேஷன். இப்போ சர்ஜரியோட சைட் எஃபெக்ட்னா அது இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்றைக்கி சர்ஜரி பண்ணுறோம், இப்போ நெக்ஸ்ட் டே பேஷண்ட் கை கால் அசைக்கலைன்னா அது தெரியும் சர்ஜரினால. ரேடியேஷனோட சைட் எஃபெக்ட் வந்து அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கி ரேடியேஷன் கொடுத்தா அதோட சைட் எஃபெக்ட் வந்து 2 வருஷம் கழித்து 3-5 வருஷம் கழித்து அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து அந்த ரேடியேஷன் எப்படி கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்ற நரம்பை நம்ம பாதுகாத்துருக்குறோங்கிற பொறுத்து தான் அந்த லேட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ காமன் லேட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டண்டர்ட் க்ரோத், இப்போது குழந்தைங்க வளர்ச்சி கம்மியாக இருக்கும், க்ரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சினால். இப்போ ஒரு ஹார்மோன் பிட்யூட்ரி ஸ்டாக்னு இருக்கும், அதுக்கு அங்கே கட்டி எங்கே இருக்காது, கட்டி பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும், அங்கே ரேடியேஷன் கொடுத்துருப்போம். ஆனால் அதோட ஸ்பில்லேஜ் ஆகி அந்த ஸ்டாக்குக்கு போகும்போது அவங்க ஸ்டண்ட் வளர மாட்டாங்க, ஹைட்டு கம்மியாகிடுவாங்க. அது மாதிரி அந்த ஹைப்போதாலமஸ், ஹைப்போதாலமஸ் தான் ஓவராலாக எல்லா எண்டோக்ரைனோட ஆர்கன் மாஸ்டர் ஆர்கன். அந்த மாதிரி இடத்துக்கு ரேடியேஷன் போச்சுன்னா அவங்க எது ரொம்ப உடம்புல பருமனாக இருப்பாங்க, ஒபீசிட்டி இல்லை ரொம்ப சுருங்கி இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு சைட் எஃபெக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து காக்னிஷன், இப்போ குழந்தைங்களால் படிக்கணும், தே ஹேட் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் காக்னிட்டிஷன், அந்த 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 லேர்னிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு. ஸோ நார்மல் குழந்தைங்க நடக்கிறாங்க ஓடுறாங்க அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. இப்போது ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து டெம்பரல் லோபில் உள்ளே இருக்கிற அந்த ஹிப்போ கேம்பஸ், அதுதான் அந்த லேர்னிங் சென்டர், பிரெயினோட லேர்னிங் சென்டர். இப்போது சென்டரில் எங்கேயாவது இல்லை வேறு எங்கேயாவது பிரெயின் ரேடியேஷன் கொடுக்குறோன்னா அது அந்த ஹிப்போ கேம்பஸ்க்கு ஸ்பில் ஆச்சுன்னா அவங்களோட ஐக்யூ குறைஞ்சிரும். ஓகே, ஸோ ஹிப்போ கேம்பஸ்க்கு ஒரு டாலரபிள் டோஸ் இருக்குது, அந்தளவுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம ரேடியேஷன் கொடுக்கணும்னா சாதாரண ரேடியேஷனோட ப்ரோட்டான் தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஹிப்போ கேம்பஸில் ரேடியேஷன் ஸ்பில் ஆகும்போது அவங்களோட லேர்னிங் எபிலிட்டிஸ் குறைஞ்சிரும், ஐக்யூ குறையும், மற்ற குழந்தைங்க மாதிரி அவங்களால அந்த ஸ்கில்ஸ் காக்னிட்டிவ் அதெல்லாமே நல்லா கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் திங்ஸ், நம்ம வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஓகே நல்லா குணமாயிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். பட் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கட்டியை குணப்படுத்தக்கூடிய கட்டி இருக்குது. ஸோ ரேதர் தன் சர்வைவிங் எ கேன்சர், இட் இஸ் கால்ட் த சர்வைவர்ஷிப், அதாவது சர்வைவ் ஆகி அவங்க எவ்வளோ மற்ற ஜனங்கள் மாதிரி எப்படி சொசைட்டியில் இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ ஜென்ரலாகவே வந்து மூளைக்கட்டியை தவிர்த்து வேறு விதமான நரம்பியல் பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து க்யூரும் ஆகிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அதே ப்ராப்ளம் க்யூர் ஆகிடுச்சு பட் அகைன் வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? அகைன் அது எந்த மாதிரி பிரச்சனை? மைக்ரைன் லைக் இந்த மாதிரியான மைக்ரைன் அப்படி பார்த்தோம்னா மைக்ரைன்ங்கிறது ஒரு அது குணம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போ சுகர் குணப்படுத்த முடியாது இல்லையா, பிபி குணப்படுத்த முடியாது, அதே மாதிரி தான் மைக்ரைன்ங்கிறது அப்படி தான்.
ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா இருப்பாங்க, மூணாவது மாதம் பெயின் வரும். அந்தந்த சமயத்தில் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மைக்ரைன் வந்து அந்த ரகையாக சேர்ந்து அதுக்கு நம்ம குணம் கியூர் அப்படின்னு பார்க்க முடியாது. அதுக்கு நிறைய ப்ரிவென்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ மைக்ரைன் சொன்னதுனால மைக்ரைன் பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபேமிலியெலாம் இருக்கும், அதாவது மதர்ஸ்க்கு இருக்கும், ஃபாதர்ஸ்க்கு, அப்படியே பசங்களுக்கு இருக்கும், சிஸ்டர்ஸ்க்குள்ளே இருக்கும். காமனஸ்ட் சிம்டம் பார்த்தோம்னா ஹெட்ஏக், ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. அது ஹெட்ஏக் இருக்கும், வாமிட்டிங் வரும், அது கொஞ்சம் அந்த ஹெட்ஏக் வரும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நாங்கள் அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, மெடிக்கேஷன்ஸ் தான், அதுக்கு சர்ஜரிலாம் வேண்டியதில்லை, மெடிக்கேஷன்ஸ்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு மைக்ரைன் அட்டாக் ஒருத்தவங்க மாதத்துக்கு 4 தடவைக்கு மேலே அந்த அட்டாக் வருது அப்படின்னா அவங்க ரெகுலராக டெய்லி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் மந்த்லி 4 எபிசோட்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்தந்த டைம் மாத்திரை சாப்பிட்டா போதும். ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சியிலையும் நிறைய வகைகள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ரீசெண்டாக வந்து பேப்பர்லேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, மொயாமொயா அப்படின்ற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சீங்க அப்படின்றது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மொயாமொயா அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு, பஃப் ஆஃப் ஸ்மோக் அப்படிங்கிறது பொருந்தும், அதாவது புகை மண்டலம். அது பார்த்தோன்னா ஜப்பானில் தான் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. 1960s வந்து நிறைய குழந்தைங்க வந்து பக்கவாதம் வந்து அப்பப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்து நிறைய குழந்தைங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஜப்பானில். அப்போது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது அப்போ வந்து நம்ம எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எதுவுமே கிடையாது, ஆன்ஜியோகிராம் மட்டும்தான், எக்ஸ்ரே ஆன்ஜியோகிராம் மட்டும்தான் வச்சு எல்லா நரம்பு மண்டல டயக்னோஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக ரத்த குழாய்கள்லாம் பிரெயினில் இருக்கும், அது ஒரு மரம் மாதிரி கிளை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஆன்ஜிகரன் வரும் புகை மண்டலம் மட்டும்தான் தெரிஞ்சது. ஓகே, ஸோ அதனால் வந்து சம்திங் அதோ ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சாங்க மயமையான. அது எப்படி என்னென்னு பார்த்தோன்னா நார்மலாக நமக்கு வந்து ஹார்ட்லேருந்து தான் பிரெயினுக்கு வந்து பிளட் சப்ளை, நம்ம மூளைக்கு போக வேண்டிய எல்லா ஊட்டச்சத்தும் ரத்தம் வழியாக தான் போகும். நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து நம்ம சாப்பிட்ற ஒன்று எல்லாமே பிரெயினுக்கு போக வேண்டிய எனர்ஜி எல்லாம் அந்த ரத்த குழாயை பிளாக் ஆகிருக்கும்போது பிரெயினுக்கு வந்து ஊட்டச்சத்து இருக்காது, அப்போ மூளை சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அக்யூட் அக்லூஷன் தான் ஸ்ட்ரோக், பக்கவாதம், கை கால் விழுந்துடும், எமர்ஜென்சி. இது அப்படி இல்லை, இது க்ரானிக், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூளைக்கு அடிப்பகுதியில் பேஸ் ஆஃப் ஸ்கல்ல வந்து அந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயை சுருங்கிடும். அப்போ பிரெயினுக்கு போக வேண்டிய ரத்தம் போகாமல் இருக்கிறதுனால அந்த பகுதி பிரெயின் வந்து செயலிழந்து போயிடும். ஸோ அதனால தான் அந்த குழந்தைங்க அடிக்கடி கொஞ்சம் எனர்ஜி எக்ஸசைஸ் பண்ணும்போது கை கால் தோன்றும், மயக்கம் போட்டு கீழே விடுவாங்க, ஃபிட்ஸ் மாதிரி வரும். ஸோ இது முதல்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நரம்பியல் டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த எம்ஆர்ஐயில் கூட மிஸ் பண்ணிடலாம். அந்த எம்ஆர்ஐ ஆன்ஜியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் தான் வந்து அந்த ரத்த குழாயை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அது சாதாரணமாக எடுத்துக்காமல் அவங்களை எவாலுவேட் பண்ணி பார்த்தும்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயை சுருங்கியது தெரிஞ்சது. ஸோ அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து மூளைக்கு ரத்தம் கொடுக்கணும், அப்போ வந்து நம்ம தோலுக்கு ஓடக்கூடிய ரத்தத்தை தான் எடுத்து டைவெர்ட் பண்ணி பிரெயினுக்கு பண்ணுவோம். நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு அட்டாக் வந்து நம்ம ஹார்ட் பைபாஸ் பண்ணுற மாதிரி இது வந்து பிரெயின் பைபாஸ். மூளையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பைபாஸ் ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் இது வந்து மூளைக்கும் பைபாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மூளைக்கு வந்து சரியாக பிளட் போகல அப்படின்னா நம்ம மெடிசன்ஸில் கொடுக்க முடியாது. அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த பைபாஸ், எஸ்பெஷலி இந்த மொயமயா டிசீஸ்க்கு வந்து ப்ரைமர்லி பைபாஸ் பண்ணால் ஃபர்தராக அந்த மூளை சுருங்காமல் மூளைக்கு மூளை நரம்பு பாதிக்காமல் நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தலாம். ஓகே, இந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம. ஓகே டாக்டர்.